ஹலோ குட்டீஸ், இன்றைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மி நெட்ஒர்க் மூலமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று நம்ம இதோட கதை முடித்தவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா? அந்த காட்டுக்குள்ளே என்னாச்சு? அப்படியே கிளைகள்லாம் அசைய ஆரம்பிச்சுது, அப்படியே ஆரஞ்சு கலர் கருப்பு கலர் கோடு போட்டு ஏதோ ஒன்று தெரிஞ்சுது. அப்படி தானே? அது என்ன தெரியுமா? ஒரு மிருகம். அந்த மிருகம் தான் என்னது? நீங்களாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க தானே? அது என்ன தெரியுமா? புலி தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. அது புலி தான். பார்த்தீங்களா அந்த காட்டுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? அப்படியே புலி வந்துச்சு. புலி வந்தோன்னு அந்த ரிங்கு பட்டு பட்டு எந்திரி எந்திரி எந்திரி, இங்கே பாரு நம்ம தோட்டத்துக்குள்ளே புலி வந்துருச்சு, சீக்கிரமாக எந்திரி வா, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுவ ரொம்ப அவசரமான ரிங்கு எழுப்ப நான் எழுப்பினோடனே பட்டு, என்ன ரிங்கு ஏன் என்னை எழுப்புற, நல்லா தூங்கிட்டு இருந்தேன், எதுக்கு எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டு ரொம்ப கோப்பட்டான். இல்லை பட்டு, நம்ம தோட்டத்துக்குள்ளே புலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கு சொன்னோடனே, புலியா? ஐயோ, நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துச்சா? நீ நல்லா பார்த்தியா? அது புலி தானா? வேற எதுவும் மிருகமாக இருக்கும். இல்லை, நீ ஏதாவது இலையை பார்த்துட்டு நீ பொய் சொல்லாத, நீ நல்லா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டு ரொம்ப பயந்து போய் கேட்டான். உடனே ரிங்கும் அதனோட நிழல் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அது ஆரஞ்சு கலர் கருப்பு கலர்லாம் கோடு போட்டிருந்துச்சு, அப்போ அது கண்டிப்பாக புலி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கு சொன்னான். உடனே அவங்களுக்கு அப்படியே பயத்தோடய அல்ல உட்காந்துட்டே இருந்தாங்க அந்த மர வீட்டு மேலே. ஆனால் நைட்டு ரொம்ப நேரம் ஆனாலும் அவங்களுக்கு நல்லா தூக்கமாக வந்துச்சு. இருந்தாலும் அந்த புலி எதுவும் செஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய என்ன பண்ணாங்க, முடிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்படியே விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, இந்த பட்டு ரிங்கும் அவசர அவசரமாக ஊருக்குள்ளே ஓடினாங்க. ஊருக்குள்ளே ஓடிட்டு எல்லா மக்களையும் கூப்பிட்டாங்க, எல்லோரும் வாங்க, எல்லோரும் வாங்க, நம்ம ஊருக்குள்ளே புலி வரப்போகுது, புலி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூப்பிட்டோடனே எல்லா மக்களும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்தோடனே இந்த ரிங்கு சொன்னால், ஐயா ஐயா எல்லோரும் கவனிங்க, நம்ம எங்கள் தோட்டத்தில் புலி வந்துச்சு, அது பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள ஒரு ஆளை வர சாப்பிட்ருச்சா, இன்னும் அடுத்த ஊரில் உள்ள ரெண்டு ஆட்களை சாப்பிட்ருச்சா, அதனால் அடுத்து நம்ம ஊருக்கு தான் கண்டிப்பாக வரப்போகுது, நம்மளெல்லாம் சாப்பிட்டு போயிடும், நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கு சொன்னதும் அங்கேருந்து அந்த ஊருக்குள்ளே உள்ள ஒரு ஐயா வந்தாங்க. அந்த ஐயா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், அந்த ஐடியாவை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த புலி என்ன செய்யாது, நம்மளை சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க. அந்த ஐடியா என்ன ஐடியா, அதை எப்படி செயல்படுத்தினாங்க, அது சக்ஸஸ் ஆச்சா அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பாய் குட்டீஸ்.